வணக்கம் தளம் நேயர்களே, எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் இந்த நாள் இனிய நாளாக அமையும் அமைஞ்சிருக்கும் அப்படி நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோ, சோசியல் மீடியா செல்லிங். இதை நான் வந்து சோசியல் செல்லிங் அப்படின்னு பொதுவாக சொல்லுவோம். என்ன சொல்லுவாங்க? சோசியல் செல்லிங். எப்படி சக்சஸ்ஃபுல் சோசியல் செல்லிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிறது வந்து யாரும் இன்னைக்கு வந்து தவிர்க்க முடியாத நிலைமையில தான் எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸ்மார்ட் போன் வந்து ஒரு காலத்தில் வந்து வேண்டாம் எனக்கு ஃபிளிப் ஃபோன் மட்டும் வேணும்னு இருந்தவங்க, இன்னைக்கு எல்லாருமே வந்து ஸ்மார்ட் போன் தேவைப்படுது. அதே மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு சோசியல் மீடியாவில் அவங்க இல்லை அப்படின்னா அவங்க நிறைய வாய்ப்பை நழுவ விடுறாங்க அப்படிங்கிறது தான் உதாரணம். அதாவது லாஸ்ட் இயர் ட்ரெடிஷன் வரைக்கும் இப்போ ஒரு கம்பெனி வந்து 100 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணுதுன்னு வச்சுக்கலாங்க. சோஷியல் மூலமா அவங்க வித்தாங்க அப்படின்னா 118 கோடி அவங்க பண்ணியிருக்க முடியும். அதாவது 16-18% அடிஷ்னல் ரெவென்யூ கம்பெனிக்கு கிடைக்குது பிகாஸ் ஆஃப் சோஷியல் செல்லிங். இது வந்து டேட்டாங்க. இதுக்கு வருடம் வருடம் இது அதிகமாகிட்டு தான் போகும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 வருஷத்தில் அது 30% அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சோஷியல் செல்லிங், தட் இஸ் சம்திங் யூ கேனாட் இக்னோர். இதில் இன்னொரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, 75% சேல்ஸ் பீப்புளுக்கு சோஷியல் மீடியாவை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாது. பயன்படுத்துகிறாங்க, ஆனால் அது கரெக்டான அப்ரோச்சில் பண்ணுறாங்களான்னா கிடையாது. ஸோ அவங்க எவ்வளோ வாய்ப்பு அதில் பயன்படுத்துகிறாங்க தெரியுங்களா? அதே மாதிரி வந்து சோஷியல் மீடியாங்கிறது கத்தி மாதிரி, நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் நினச்சது நடக்கும், தப்பாக பயன்படுத்திட்டீங்கன்னா அது உங்களை ஹர்ட் பண்ணும், உங்களுக்கு தெரியாமல் அது உங்களை ஹர்ட் பண்ணும். அதனால் கரெக்டாக பயன்படுத்தக்கூடிய ஃப்ரேம் ஒர்க், 8 ஸ்டெப்பில் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். நிறைய டேட்டா வந்து நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுறேங்க. ஒரு வீடியோ யூஸ் பண்ண போகிறேன், ப்ளஸ் டேட்டா யூஸ் பண்ண போகிறேன். இந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இது அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட டேட்டா, ஆனால் கிட்டத்தட்ட இது இந்தியாவிலையும் மற்ற நாடுகளையும் யூஸ் பண்ணலாம். அதை நான் வந்து நான் குறிப்பிட்டு நான் சொல்ல விருப்பப்படுறேன். இதில் நாங்கள் ஒரு வீடியோ ப்ளே பண்ண போகிறோங்க. இப்போ அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் வீடியோ. தயவுசெய்து பாருங்கள், ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பண்ணாதீங்க. தயவுசெய்து இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் போகாதீங்க. இது ரொம்ப முக்கியம். இதை உதாரணமாக வச்சு தான் இந்த 8 ஃப்ரேம், அந்த 8 ஸ்டெப் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்கை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணிடுறேன். நம்ம குழந்தைக்கு தடுப்பூசி போடுவோம் இல்லைங்களா, டாக்டர்கிட்ட போகிறோம். அந்த குழந்தைக்கு தெரியாமல் போடுறதுங்கிறதுமே தெரியாமல் இந்த டாக்டர் வந்து அந்த குழந்தைக்கு தடுப்பூசி போடுவார். 1 ஊசி இல்லைங்க, 2 ஊசி போடுவார். முதல் ஊசிக்கு குழந்தை அழுகாது, 2வது ஊசிக்கு குழந்தை அழுகுதா இல்லையா, எப்படி அந்த குழந்தைக்கே தெரியாமல் ஒழிக்காமல் இவர் எப்படி போடுறாரு அப்படிங்கிறத இந்த வீடியோ. இதை உதாரணமாக வச்சு தான் நான் இந்த ஃபர்தர் வீடியோ பேச போகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம். I won't get away with it twice. Can I make an appointment for myself?
என்னங்க வீடியோ பார்த்தீங்களா? அந்த டாக்டர் மேல உங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு வந்திருக்குமே, எனக்கும் அப்படிதான் வந்துச்சுங்க. ஒரு விஷயத்த பிடிச்சி பண்ணணும்யா அப்படின்னா அந்த டாக்டர் தான் ஒரு உதாரணம். இப்போ வாங்க, இப்போ நம்மளுடைய என்ன பேசுகிறோமோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு போகலாம். இன்னைக்கு இருக்கிற அந்த ட்ரெடிஷ்னல் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் சேல்ஸ். அதாவது நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஃபோன் பேசணும் அப்படின்னா 8 அட்டம்ப்ட் பண்ணிங்கன்னா தான் ஒரு நல்ல நபர் நல்ல மனுஷன்கிட்ட பேச முடியும். எவ்வளோங்க? 1:8 சரிங்களா? அதில் 90% இன்னைக்கு இருக்கிற மக்கள் வந்து ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க ஃபோன் பண்ணுறவங்ககிட்ட வாங்குறது இல்லை. எவ்வளோ பர்சன்டேஜ்? 90% மக்கள்கிட்ட வாங்குறது இல்லை, 10% வாங்குறாங்க. ஸோ இட்ஸ் நம்பர் கேம் தான். ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 பேரை போட விற்றீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேல்ஸ் நடக்கும். ஆனால் எவ்வளோ எஃபெக்ட் போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுதான் இப்போ அதுக்கு சப்ஸ்டியூட்டாக தான் சோஷியல் செல்லிங் வருது, சோஷியல் மீடியா செல்லிங். சோஷியல்லாம் என்னங்க அப்படின்னா நல்லா சகஜமாக பழகிறது, மக்கள் கூட போய் பழகிறது தான் வந்து சோஷியலைசிங்னு சொல்கிறது இல்லைங்களா? கூச்சப்படாமல் ஒரு 4 பேர் பேசிகிட்டு இருந்தாங்களா, நீங்கள் அவங்க கூட போய் உட்காந்து அந்த கான்வர்சேஷனில் உங்களை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டு பேசுகிறது தான் சோஷியலைசிங் அப்படின்னு சொல்கிறது. தெரியாதவங்களை சீக்கிரம் அறிமுகப்படுத்திக்கிட்டு உங்களை நண்பராக்குறது தான் சோஷியலைசிங். இந்த மெத்தடில் சேல்ஸ் பண்ணுறது தான் சோஷியல் மீடியா செல்லிங். இதுலேயே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், சோஷியல் அப்படிங்கிறது வந்து ஒரு புது உறவை உருவாக்குறது, இருக்கிற உறவை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. இதுதான் சோஷியல் மீடியாவுடைய வேலைங்க. அங்கே போய் நீங்கள் விற்கக்கூடாது. தெளிவாக நான் சொல்கிறேன், சோஷியல் மீடியா வந்து சேல்ஸுக்காக கிடையாது, சேல்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய சேனல் தான் வந்து சோஷியல் மீடியா. தயவுசெய்து சேல் 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 சேல்னு தயவுசெய்து பண்ணாதீங்க, அது மிகப்பெரிய தவறு. இப்போ இந்த ஃப்ரேம் ஒர்க் நம்ம பார்க்கலாம். அதாவது இது ஒரு சார்ட்டு, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது வந்து ஃபோன் மெத்தடில் யூஸ் பண்ணுறதுக்கும் ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கும் நம்ம சோஷியல் மீடியா மெத்தடுக்கும் இந்த கிராஃப் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரிதலுக்கு. இந்த ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா கோல்ட் மெத்தட், ஓல்டு சேல்ஸ் மெத்தட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கால்ஸ் மேலே, அது மூலிமா தான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. சேல்ஸ் டெமோ பண்ணுறீங்க, குவாலிஃபை லீட்ஸ் பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க கோல்ட் கால். சோஷியல் மீடியாவில் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் நெட்ஒர்க், எஜுகேட், எங்கேஜ், இதுக்கு நடுவில் தான் வாய்ப்பு. இதுதான் வந்து புதுசு, இந்த புது சோஷியல் மீடியா ட்ரெண்டு தான் இப்போ போயிட்டு இருக்கிறது. அதுதான் அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த B2B டிசிஷன் மேக்கர்ஸை இந்த சோஷியல் மீடியா போஸ்ட், சோஷியல் மீடியா ஷேர் பண்ணுறது வந்து அவங்கள 85% அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறது வந்து டேட்டா சொல்லுதுங்க. எவ்வளோ பர்சன்டேஜுங்க? 85% அவங்க சோஷியல் மீடியா பார்க்கறத அவங்க நம்புகிறாங்க அப்படிங்கிறது தான் இதை சொல்லுது. அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் இதை கையாளணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 91% ஆஃப் த B2B பயர்ஸ் நவ் ஆக்டிவ் அண்ட் இன்வால்வ் இன் சோஷியல் மீடியா. எவ்வளோ பர்சன்டேஜுங்க? 91% ஆஃப் த பயர்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் தயவுசெய்து இதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. இப்போ நான் சொல்கிறது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், கூகுளும் இன்னொரு பிரைவேட் நிறுவனமும் வந்து ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நிறுவனத்தில் வந்து ஒரு பெரிய முடிவு எடுக்கிறவங்களுடைய ஏஜ் குரூப் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 18-34 அவங்களுக்கு இருக்குது. எவ்வளோங்க? 18-34 இருக்கிறவங்க வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 45% முடிவை அவங்க எடுக்கிறாங்க, 46% முடிவை அவங்க எடுக்கிறாங்க. இது இன்னும் வளர்ந்துக்கிட்டே வருது. இப்போ இவங்க நான் சொன்ன அந்த ஏஜ் குரூப் எங்கே இருக்காங்க அதிகமாக? சோஷியல் மீடியாவில் இருக்கிறாங்க. மனசில் வச்சுக்கோ. இப்போ இந்த சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா B2B டிசிஷன் மேக்கர்ஸோட ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், 18-36 அதில் வந்து 27% வந்து 2012 இருந்தாங்க. இன்றைக்கி 46% பேர் வந்து அந்த வயது உடையவங்க உங்கள் பிஸ்னஸை முடிவெடுக்கிறாங்க, உங்கள்கிட்ட இருந்து பொருளை வாங்கலாமா அப்படின்ட்டு. அப்படின்னா அந்த வயதினோர் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே தான் நீங்கள் இருக்கணும், அப்போ தான் அந்த பிஸ்னஸ் கிடைக்கும். அவங்க எங்கே இருக்கிறாங்க? லக்கிலி அன்ஃபார்ச்சுனேட்லி சோஷியல் மீடியாவில் இருக்கிறாங்க. இது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஃப்ரீயே, ஆனால் அதில் நீங்கள் நிறைய முதலீடு செய்யணும். கண்டென்ட் எழுதுறதுக்கு செலவு பண்ணணும், விளம்பரத்துக்கு சம்டைம் செலவு பண்ணணும், அது மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒருத்தர்கிட்ட நீங்கள் கொடுக்கணும், இல்லைனா ஒரு ஆளை போடணும். அப்போ ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வருதுங்க அப்படின்னு கணக்கு போட்டால் கிட்டத்தட்ட இதை வந்து ஒரு 200 நிறுவனத்தை கேட்டு இந்த நம்பர் எடுத்திருக்காங்க. எவ்ரி $1 யூ ஸ்பெண்ட் யூ கெட் பேக் $5. அதாவது
ஒரு ரூபா செலவு பண்ணீங்கன்னா அதுல இருந்து 5 ரூபா எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அதனுடைய டேட்டா. இது கண்டிப்பா இது அதிகமாக தான் ஆகும். இப்போ நானே வந்து இப்போ நான் தளம் மூலியமா நான் உங்ககிட்ட ரீச் பண்றேன் அப்படின்னா ஃபேஸ்புக் தான் இன்றைக்கு வரைக்கும் அதிகமாக பயன்படுத்தியிருக்கேன். இப்போ வரக்கூடிய இன்னும் போக போக மற்ற மீடியாலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய நான் வந்து விளம்பரப்படுத்தி தான் உங்களை நான் தொடர்பு கொண்டேன். ஸோ அப்போ த மார்க்கெட்டிங் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இஸ் வெரி ஈஸி. எனக்கு வந்து எவ்வளோ அதுக்கு செலவாயிருக்கு, அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் எப்போ வரும், எனக்கு ரிட்டர்ன்ஸுங்கிறது வந்து ஃபாலோவர்ஸ் எப்படி கிடைக்குங்கிறது தெளிவாக என்னால் புரிஞ்சு பண்ண முடியும். ஸோ எனக்கே இந்த அனுபவம்னா உங்களுக்கும் இந்த பாசிட்டிவான அனுபவம் கிடைக்கும். நம்ம அந்த ஃப்ரேம் ஒர்க் போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு தகவல் மட்டும் சொல்லிக்கிறேங்க. யார் வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி விற்கிறாங்களோ அவங்களுக்கு 45% வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபோனில் ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு பேச்சுக்கு மாதம் வந்து ஒரு 25 ப்ரப்போசல் கொடுக்குறாங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் பண்ணுறவங்கள அதில் விட 45% அதிகமாக கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ 45% வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிது சோஷியல் மீடியாவில். ஐ திங்க் இது உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேங்க. இதுக்கு மேலே நான் இதை பற்றி நான் சொல்லலை. வாங்க நம்ம ஃப்ரேம் ஒர்க்குக்கு போகலாம். ஃபஸ்ட்டு 8 ஸ்டெப்பில் முதல் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் யுவர் ஐடியல் கஸ்டமர். ப்ரொஃபைல் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு பொண்ணு பார்க்க போகிறாங்க, மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்கன்னா பெரியவங்க சொல்லுவாங்க பொண்ணு வந்து நல்லா படிச்சிருக்கணும், வீட்டில் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை செய்யலாமா வேலை செய்ய வேண்டாமா, இந்த மாதிரி ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குன்னு அந்த ப்ரொஃபைல் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. இது பொண்ணுக்கு மாப்பிள்ளை கொடுக்குறது, மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்குது. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அதே மாதிரி உங்கள் கஸ்டமர் ப்ரொஃபைல் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஜென்ரேட்டர் விற்கிறீங்க அப்படின்னா ஜென்ரேட்டர் வாங்குறவங்களோட இது என்ன, மேனுஃபேக்சராக இருக்கலாம் இல்லை ஐடி கம்பெனியாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து மினிமம் வந்து இவ்வளோ பெரிய ஜென்ரேட்டர் விற்கணும்னா ஒரு 50 பேர் வேலை செய்யணும், அதே மாதிரி வந்து ஐடி பார்க்கில் இருக்கணும், இந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்கள் ப்ரொஃபைலை வந்து தெளிவாக எழுதுங்க. B2B இருந்தாலும் சரி B2C இருந்தாலும் முதல்ல வந்து மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க, உங்கள் டாக்குமெண்ட்டை எழுதுங்க. முடிஞ்சால் ஒரு பெரிய ஃப்ளையர் அடித்து வச்சுக்கோங்க உங்கள் ஆஃபீஸில், இதுதான் என்னுடைய கஸ்டமரோட ப்ரொஃபைல்னு எழுதி வச்சுக்கோங்க. மாதம் மாதம் அதை இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கும், ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த மாதிரி மூவி பிடிக்கும், எந்த மாதிரி கார் வச்சுருக்காங்க, அவங்களுடைய படிப்பு லெவல் என்ன, மாஸ்டர் டிகிரி முடிக்கிறாங்களா இல்லை படித்தவங்க இல்லையா, சிட்டிக்குள்ளே இருக்கிறாங்களா சிட்டி லைஃப் ஸ்டைல் வெளியில் இருக்கிறாங்களா, இந்த மாதிரி எவ்வளோ தகவல் நீங்கள் எடுக்க முடியுமோ அவ்வளோ தகவலை நீங்கள் சேகரிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இன் தட் ஃப்ரேம் ஒர்க். இரண்டாவது, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நீங்கள் தகவலை சேகரிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும் எந்த சோஷியல் மீடியா சேனலை அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு. இப்போ நம்மளோட இந்தியாவில் வந்து பிரபலமாக இன்றைக்கி இருக்கிறது வந்து சோஷியல் மீடியா சொல்லலாம், ட்விட்டர் சொல்லலாம், இந்த மாதிரி பல மீடியாஸ் வந்துகிட்டே இருக்குது, இன்னும் போக போக வேறு வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ உங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து எந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறாங்களோ அந்த சோஷியல் மீடியாவை கற்றுக்கிட்டு நீங்கள் அதை பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். ஸோ ஐடென்டிஃபை விச் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தே ஆர் இன் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு சோஷியல் மீடியாவுமே வந்து டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ். இப்போ லிங்க்டின் வேறு மாதிரி பயன்படுத்தப்படும், ட்விட்டர் வேறு மாதிரி பயன்படுத்துகிறாங்க, யூடியூப் வேறு மாதிரி பயன்படுத்துகிறாங்க, ஃபேஸ்புக் வேறு மாதிரி பயன்படுத்துகிறாங்க, வாட்ஸ்அப் வேறு மாதிரி பயன்படுத்துகிறாங்க. அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வீடியோஸ் நாங்கள் ஃபியூச்சரில் போட போகிறோம், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ வந்து ஏஜ் குரூப் எடுத்துக்கோங்க. இதில் பாருங்கள், ரெட் கலராக இருக்கிறது வந்து 18 வயசுலேருந்து 24 வயசில் இருக்கிறவங்க ரெட் கலரில் சொல்கிறோம். ப்ளூ கலர் வந்து 25 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும். இதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா இப்போ உங்கள் ப்ராடக்டை வாங்குறவங்க வந்து ப்ளூ கலராக இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்களேன், 25 வயசுலேருந்து 29 வயசு இருக்கிறவங்களாம் அவங்க அதிகமாக எதை பயன்படுத்துகிறாங்கன்னா யூடியூப் ஃபேஸ்புக் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி அவங்க எதை யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி முடிவு எடுக்கிறவங்க எதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். பொதுவாக உலகத்தில் இருக்கிறவங்க பயன்படுத்துறதை வச்சு நீங்கள் முடிவு எடுக்க முடியாது. உங்கள் பிஸ்னஸில் அந்த முடிவு எடுக்கிறாள் எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். லிங்க்டின், ட்விட்டர் இதுதான் ரெண்டு யூஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி கார்ப்பரேட் வேலை அமெரிக்காவில். ஆனால் இந்தியாவில் அது வேறு மாதிரி இருக்கலாம். என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடரணும் இந்த சோஷியல் மீடியா ஃப்ரேம் ஒர்க்கில். இது முதல் ரெண்டு ஸ்டெப். மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா அப்சர்வ் ஹவ் யுவர் கிளைண்ட் இஸ் யூசிங் த சோஷியல் மீடியா. அவங்க எப்படி அதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத முதல்ல அப்சர்வ் பண்ணணும். இப்போ 4 பேர் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன பேசுகிறாங்க தெரியாமல் நீங்கள் கூட உள்ளே போந்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு கெட்ட பேர் வரும், உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் தோணாது. அதே மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் முதல்ல அவங்க எந்த மாதிரி அதை பயன்படுத்துகிறாங்க, எந்த மாதிரி ஃபார்வர்ட் மெசேஜஸ் அனுப்புகிறாங்க, எதை லைக் பண்ணுறாங்க, எங்கே கமெண்ட் பண்ணுறாங்க, எந்த குரூப்பில் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக முதல்ல காது கொடுத்து கேளுங்க. நான் சேல்ஸ் வீடியோ ஒன்று சொல்லியிருப்பேன், சேல்ஸ் வீடியோவில் வந்து அப்படி தான் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து
கிளைண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அவங்க பிரச்சனையை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் சோஷியல் செல்லிங்கும், நீங்கள் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நீங்கள் அவங்கக்கிட்ட விற்கிறது, நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை அவங்கக்கிட்ட சொல்கிறது அவங்களுக்கு தெரியவே கூடாது. அந்தளவுக்கு டப்புன்னு அப்படி சொல்லி டப்புன்னு எடுத்துடணும். இதுதான் சோஷியல் செல்லிங்கான உதாரணம். இப்போ அந்த வீடியோ எக்ஸாம்பிளோடு நான் சொல்கிறேன். அந்த வீடியோவில் அவர் வந்து அந்த ஊசி வச்சுருக்காரு இல்லைங்களா, அந்த ஊசி வந்து பயப்படாத மாதிரி சின்னதாக அழகாக அந்த ஊசி கணக்கு தெரியாமல் அழகாக ஒரு கேப்பு போட்டு வச்சுருக்காரு இல்லைங்க. அதே மாதிரி நீங்கள் நாலாவது ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ப்ராடக்ட்டை பற்றியோ சர்வீஸ் பற்றியோ ஷேரபிள் மார்க்கெட்டிங் மெட்டீரியல், ப்ரொஃபஷனலாக டெவலப் பண்ண மார்க்கெட்டிங் மெட்டீரியல் ரொம்ப முக்கியம். இப்போ தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் மெனக்கிடுறோம் இல்லைங்களா, இந்த பேக்ரவுண்டை போட்டு, இந்த இவ்வளோ அனிமேஷன்ஸ்லாம் போட்டு, இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு, எதுக்கு அந்த மெட்டீரியல் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும். இதை நான் வீட்டில் உட்காந்துட்டு ஜாலியாக ஒரு இதில் போட்டு ஃபோனில் எடுத்து வீடியோ பேசினா உங்களால் பார்க்க முடியுமா? உங்கள் இந்த சேனலை இங்கே மதிப்பீங்களா, இல்லை உங்கள் இந்த சேனல் நம்ப நம்பிக்கை வருமா? கண்டிப்பாக வராது. ஸோ த ஹவ் வி ப்ரெசன்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் முதல்ல பார்க்குறதே உங்கள் மெட்டீரியல் தான். அதில் பாதின்னு கூட சொல்ல மாட்டேன், 75-25 நான் சொல்லுவேன் சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும். அதனால் நாலாவது ஸ்டேஜ் வந்து ப்ரிப்பேர் யுவர் மெட்டீரியல் வெல். வீடியோ ஆகட்டும் சரி, ஆடியோ ஆகட்டும் சரி, ஃப்ளையர் ஆகட்டும் சரி, எந்த ஒரு மெட்டீரியலாக இருந்தாலும் நல்லா கவனமாக ப்ரொஃபஷனலாக நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. இது நாலாவது ஸ்டெப். இந்த நாலாவது ஸ்டெப்பில் வந்து இது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நான் இந்த டேட்டா உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேங்க. அதாவது ஒரு நிறுவனம் அமெரிக்காவில் வந்து முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, சேல்ஸ் பர்சன்ட் வந்து பேசினதுக்கப்புறம் முடிவு பண்ணுற வரைக்கும் இடைவெளியில் நிறைய தகவல் அவங்களுக்கு தேவைப்படுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பர், வெள்ளை அறிக்கை. கவர்மெண்ட்டில் சொல்லுவாங்களே வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில், அதே மாதிரி வந்து வெள்ளை அறிக்கை. அந்த அந்த ப்ராடக்ட் வந்து எந்தெந்த பிரச்சனைலாம் சால்வ் பண்ணுது, உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தால் நீங்கள் இது இப்படி பயன்படுத்தலான்னு அந்த வெள்ளை அறிக்கை தான் வந்து அவங்க கேட்குறாங்க. அதிகமாக வந்து டவுன்லோட் பண்ண எத்தனை பேர், 49% பேர் வந்து வெள்ளை அறிக்கை வேணும்னு கேட்குறாங்க. அடுத்தது ப்ராடக்ட் ஷீட் வந்து 46 பேர், கேஸ் ஸ்டடி 36 பேர், கம்பேரிசன் ஒர்க் ஷீட் 30%, வெபினார் 29%. ஸோ இந்த மெட்டீரியல்லாம் உங்களுக்கு தேவைப்படும், எக்யூப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது அஞ்சாவதுக்கு வரலாம். இப்போ அஞ்சாவதுக்கு ஒரு 50 நிறுவனம் இல்லைன்னா 100 நிறுவனம், அந்த நிறுவனத்தில் யார் வேலை செய்கிறா அப்படிங்கிற தகவலை எடுத்து அவங்க கூட நீங்கள் கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கணும். அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ லிங்க்டின்ல ஃபாலோ பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணலாம், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி அந்த நிறுவனத்தையும் அந்த டிசிஷன் மேக்கரையும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ அவங்க வந்து நம்மளையா இப்போ ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு அவங்க நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது அஞ்சாவது ஸ்டெப். ஆறாவது ஸ்டெப் வந்து ஜாயின் அண்ட் பார்ட்டிசிபேட் இன் அ குரூப். இப்போ அவங்க ஒரு குரூப்பில் இருக்கிறாங்கன்னா அந்த குரூப்பில் ஒரு கான்வர்சேஷன் போகுது அப்படின்னா அதை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கான பதில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கம்பெனி ரிலேட்டடான பதில் சொல்லுங்கள். பர்சனலாக பதில் சொல்லாமல், ஏ இந்த பிரச்சனையை இந்த கம்பெனி வந்து இப்படி சால்வ் பண்ணுது, நீங்கள் முடிஞ்சால் அந்த கம்பெனியும் ஒரு வார்த்தை கேளுங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி. இந்த மாதிரி அப்படியே அந்த 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 வீடியோவில் பார்த்தீங்களே அந்த குழந்தைக்கு தெரியாமல் ஊசி குத்துறாங்கல்ல, அதே மாதிரி இந்த கான்வர்சேஷனில் உங்களுடைய ப்ராடக்டை அப்படியே ஊசி குத்துற மாதிரி தெரியாமல் உள்ள குத்தி எடுக்கணும் நீங்கள். அது ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து ஆறாவது ஸ்டெப்பில் வந்து இந்த ப்ராசஸ். ஏழாவது ஸ்டெப் வந்து நீங்களே ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கலாம். கான்ட்ரிபியூட் டு த கான்வர்சேஷன், எக்ஸிஸ்டிங் கான்வர்சேஷன் ஆர் நியூ கான்வர்சேஷன். இப்போ எப்படின்னா, இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து எங்க நீங்க இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வந்து 10 நாளில் எப்படி வந்து 1 மில்லியன் மாஸ்க் வாங்குறது எப்படி அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கணும், எல்லாத்துக்கும் அங்கே கவனம் வரும். மாஸ்க் வாங்குறவங்கலாம் அதை பார்க்க ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா. அப்போ அவங்க கேள்வி கேட்குறப்ப அது பதில் வரும், அப்புறம் உங்கள்கிட்ட தனியாக பிங்க் பண்ணுவாங்க, அப்போ எனக்கு ஒரு 1 மில்லியன் மாஸ்க் வேணும், எனக்கு நீங்கள் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த கான்வர்சேஷனை எப்படி ஆரம்பிக்கலாம், அது ஒரு கலை. அதை நீங்கள் அந்த ஏழாவது ஸ்டெப்பில் அதை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். இன்னொரு நான் ஒரு சீக்ரெட் நம்பர் சொல்கிறேங்க. 74% பையர்ஸ் வந்து யார் அந்த முதல் தகவலை அவங்ககிட்ட கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட வாங்குவாங்க. 74% ஆஃப் த பையர்ஸ் யார் முதல்ல வந்து நல்ல தகவல் அவங்களுக்கு கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கான்வர்சேஷனில் நீங்கள் போய் உங்கள் தகவலை ஷேர் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்களே ஷேர் பண்ணி ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிங்க. இது ஏழாவது ஸ்டெப் இந்த ஃப்ரேம் ஒர்க்கில். எட்டாவது ஸ்டெப், த லாஸ்ட் ஸ்டெப், அவங்க ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டாலோ, நீங்கள் அந்த கான்வர்சேஷனில் பங்கு பெற்றாலோ தனியாக அவங்கள பிங்க் பண்ணி, ஐயா நான் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட அப்போது எஸ்டாப்ளிஷ் பண்ணி காண்டாக்ட் பண்ணி நீங்கள் போங்க. இதில் என்ன வருது அப்படின்னா, ஃபோன் பண்ணுறதுக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஃபோன் வந்து 1:1, ஆனால் சோஷியல் மீடியா வந்து 1:many. ஒரு குரூப்பில் ஒரு கான்வர்சேஷனில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா பல பேர் அதை பார்ப்பாங்க. ஆனால் அது சிஸ்டமேட்டிக்காக இப்போ நான் சொன்ன ஃப்ரேம் ஒர்க்கில் வச்சு நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா
உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பயன்படுத்துறதுக்கு. இது வந்து நான் பேசிக் ஃப்ரேம் ஒர்க் தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேங்க. சோஷியல் மீடியா பற்றி பல மணி நேரம் பேசலாம், பல நாள் பேசலாம். ஃபர்தர் நிறைய வீடியோஸ் நாங்கள் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அதை வரிசையாக நாங்கள் வந்து கொடுக்குறோம். ஒவ்வொரு டூலையும் எடுத்து அதை எப்படி உங்கள் பிஸ்னஸில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது ஒவ்வொரு டூல் பற்றி நாங்கள் டீட்டெயிலாக பேசுவோம். பட் ஆனால் இந்த வீடியோட நோக்கம் வந்து என்னென்னா, டு கிவ் த ஃப்ரேம் ஒர்க். இந்த கடைசியாக இந்த டேட்டா சொல்லிட்டு நான் முடிச்சுக்க விருப்பப்படுறேங்க. அதாவது நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மூலிமா 2017 10% அதிகமாக ரெவன்யூ க்ரோ ஆயிருக்கு. 2018 24% அதிகமாக க்ரோ ஆயிருக்கு. இன்னும் 2019 டேட்டா வரலிங்க. 2018 24%னா 19 கண்டிப்பாக அது 30% மேலே தொட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் வரல அப்படின்னா அது 40% 2020 தொடர்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ அதனால் சோஷியல் மீடியாவை தயவுசெய்து அண்டர்எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க, அதே மாதிரி தப்பாக பயன்படுத்திடாதீங்க. அது உங்களுக்கு பேக்ஃபயர் ஆகும். பேக்ஃபயர்னால் அது உங்களை பற்றிய தப்பான புரிதல் உங்களுடைய கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்த்திடும். இந்த வீடியோவில் எப்படி அந்த டாக்டர் வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஷார்ட் பீரியடில் நல்ல ஒரு நட்பு உருவாக்கி, அந்த குழந்தைய வந்து இந்த டாக்டர் நம்மளுக்கு நம்பிக்கையானவர் அப்படின்னு அந்த நம்பிக்கையை உருவாக்கி, அந்த குழந்தைக்கு மனசு நோகாமல் வலிக்காமல் டப்புன்னு அந்த இன்ஜெக்ஷன் போட்டு, ஒரு இன்ஜெக்ஷன் இல்லைங்க 2 இன்ஜெக்ஷன் போட்டு எடுத்தார் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் உங்களுடைய சோஷியல் மீடியா ஃப்ரேம் ஒர்க் இருக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து தளம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபேஸ்புக் நண்பரும் வந்து குறைந்தபட்சம் 500-1000 நண்பர்கள் வச்சுருக்காங்க. இதை நீங்கள் ஷேர் பண்ணினீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 2 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. கண்டிப்பாக இன்றைக்கே ஷேர் பண்ணுங்கள், இப்போயே ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் பர்சனலாக பார்க்குறேன். மற்றும் ஒரு வீடியோவில் இணையம் வரை விடைபெறுவது அருண்குமார்.